அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். தமிழக அரசு ரேஷன் கடை வேலை வாய்ப்பு 2022 இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற ரெகுலரான ரேஷன் ஷாப் ரேஷன் கார்டு அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு அறிவிச்சிருக்க வேலை வாய்ப்பு 2022 வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. அதில் சேல்ஸ்மேன் அப்புறம் பேக்கர்ஸ் இந்த ரெண்டு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4000 பணியாளர்களுக்கு மேலே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடைகளில் சுமார் 4000 விற்பனையாளர்கள் மற்றும் கட்டண காலி பணியிடங்களை நிரப்ப மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையங்கள் மூலமாக நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் இயங்கும் ரேஷன் கடைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கு ஆட்கள் எடுக்கப் போகிறதாக தகவல் வெளியாகியுள்ளது. தோராயமாக 4000 மேற்பட்ட காலியிடங்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் விற்பனையாளர்கள் வேலை மற்றும் கட்டுநர் வேலை போன்ற பதவிகளுக்கான முழு விவரங்களை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஆர்கனைசேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யார் மூலியமாக ஆள் சேர்ப்பு வந்து, அதாவது யார் மூலியமாக நம்மளை வந்து இன்டர்வியூ எடுத்து எப்படி ஆள் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பெரியூ, அதாவது மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு ஆள் போடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாம், அதாவது ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. அப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்பில் வருது, நமக்கு ரெகுலர் ஜாப்பு. இதில் என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன், அதுக்கப்புறம் வந்து பேக்கர்ஸ்னு வருது, நம்ம சேல்ஸ் பர்சன் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் பேக்கர்ஸ் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 4000 வேகன்சி சொல்லியிருக்காங்க, அதுக்கு மேலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து தமிழ்நாடு. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் டேட் வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13/10/2022. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/11/2022. ஸோ இந்த 14/11/2022 நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும், அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அதாவது அப்ளை பண்ணுறதுனா நம்ம ஆஃப்லைனில் நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம லாஸ்ட் டேட்டுக்குள்ளே முடிச்சிடணும் அப்ளை பண்ணி. இது அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா tnpds.gov.in கொடுத்துருக்காங்க, ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் https போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான். சரி, ஓகே. அப்போ அடுத்தது வந்து இந்த போஸ்ட்டில் வந்து நமக்கு என்ன டிஃப்ரெண்ட், அதாவது விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் இதில் எது இதில் என்ன இது இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ விற்பனையாளரில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு 3000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளது. அதே மாதிரி கட்டுநரில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பேக்கர்ஸில் வந்து 600 மேற்பட்ட காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? இந்த நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் அண்டு பேக்கர்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்காங்க. மொத்தம் வேகன்சி 4000 மேலே அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ சேல்ஸ்மேன் வேலைக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதே மாதிரி பேக்கர்ஸ் அதாவது கட்டுனர் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். இதில் வந்து விற்பனையாளர் பதவிக்கு வந்து மினிமம் 12th தான், நமக்கு அது பிரச்சனையே கிடையாதுங்க. அதே மாதிரி கட்டுனருக்கு 10th தான், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு நம்ம குவாலிஃபிகேஷன்ஸ் இது ரெண்டுத்துக்குள்ளே முடிச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ ஏஜ் லிமிட் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அதுக்கு அடுத்தது வந்து எந்த பிரிவினருக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஓசி பிரிவினராக தவிர மற்ற அனைத்து கம்யூனிட்டி பிரிவினருக்கும் வயது வரம்பு கிடையாது. சென்ற வருடத்தில் அறிவிக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷனில் இந்த தகவல், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா போன நோட்டிஃபிகேஷனில் இருந்த தகவல் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ கம்யூனிட்டி நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்னென்னா 18 எபோவ் இருக்கணும், நோ ஏஜ் லிமிட். அதாவது வயது வரம்பே கிடையாது, நீங்கள் 18 மேலே இருந்தால் போதும், நீங்கள் எத்தனை வயசு இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா 18 முடிஞ்சு அதுக்கப்புறம் 30 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 30 மேலே தாண்டிடுச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம்னா சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ இப்போ இந்த இதுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நேம் சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 சேலரி, பேக்கர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,000 சேலரி. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த சேலரி நோட்டிஃபிகேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு இது போன நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்தது தான், சரிங்களா? இதில் வந்து விற்பனையாளர் வேலைக்கு வந்து 12, அதாவது ஆரம்பம் 1 5,000 மாத சம்பளமாக வழங்கப்படும், அதன் பிறகு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் 12,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பேக்கர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 4,250 சம்பளம் வழங்கப்படும், அதுக்கப்புறம் 1 அப்புறம் பார்த்தீங்கன்னா 11,000 மாதம் சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து போன நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்தது தான். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி நமக்கு வரப்போகுது. இந்த 13ஆம் தேதி நமக்கு வந்து என்ன அறிவிக்கிறாங்க அப்டேட்ஸ் வந்து நம்ம அடுத்தது உடனே உடனே கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம கொடுக்க நோட்டிஃபிகேஷன் உடனே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். சரி, ஓகே. இதுக்கு எப்படி ஆள் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாகவே இந்த வேலைக்கு நேர்காணல் இன்டர்வியூ மூலம் இனச்சுழற்சி அடிப்படையில் நேரடி பணி நியமனம் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மூலம் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சென்ற வருடத்தில், அதாவது இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா சென்ற வருடத்தில் வந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு சொல்லும் போது விற்பனையாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 அப்ளிகேஷன் சார்ஜ்,
பேக்கர்ஸுக்கு வந்து 100 ரூபா அப்ளிகேஷன் சார்ஜ் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம். நம்ம வந்து இப்போ விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து பேக்கர்ஸுக்கு 100 ரூபா சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நமக்கு தெரியும். நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. ஸோ இதை வந்து பொறுத்தளவுக்கு ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடான்றது அது வரப்போகிற நோட்டிஃபிகேஷன்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து என்ன வரப்போகுதுன்னா, லாஸ்ட் டேட் கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 14/11/2022. இந்த 14/11 அடுத்த நவம்பர் மாதம் 11 அதாவது 14ஆம் தேதிக்குள்ளார இந்த நோட்டு அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் சரிங்களா, நோட்டிஃபிகேஷன்ஸில் வரப்போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன இருந்தால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக ஒரு லைக்ஸ் கொடுங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸாக இருக்கும். தேங்க்யூ.